சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனி பிரதான சாலையில் சென்ற சொகுசு கார் மீது மரம் விழுந்ததில் கார் ஓட்டுநர் எவ்வித காயங்களுமின்றி தப்பினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கதிரவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? மாண்டஸ் புயல் கரையை கடந்த நிலையில வடக்கு கேரளா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே மாண்டஸ் புயலின் போது சாய்ந்த விழுந்த மரங்களை அப்புறப்படுத்த பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில தற்போது சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனி நாலாவது அவனி பகுதியில ராட்சத மரம் ஒன்று திடீரென விழுந்திருக்கிறது. சரியாக அச்சியம் உணவகம் அருகே உள்ள பிரதான சாலையில சுமார் 50 வருடம் பழமையான இந்த மரமானது தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அப்போது அந்த சாலை வழியாக சென்று கொண்டிருந்த 3 சொகுசு கார்களின் மீது அந்த காரானது விழுந்திருக்கிறது. காரில் பயணித்த எவருக்கும் நல்வாய்ப்பாக எந்த விதமான காயங்கள் ஏற்படாத நிலையில அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் காரில் பயணித்தவர்களை மீட்டிருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது சாய்ந்த மரத்தினை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. மரம் அந்த கார்களின் மீது விழக்கூடிய அந்த காட்சிகளும் அதில் அவர்கள் காயமின்றி தப்பக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.